நான் எந்த திணிப்பை பொறுத்த மட்டும் நான் கேட்க விரும்புகிறது ஒரு பப்ளிக் ரெஃபரண்டம், பொதுமக்களுடைய கருத்து கேட்பை நடத்தணுங்கிறது தான். இதில் திமுக மட்டும் இதில் வந்து தனியாக சொல்கிறதுக்கு, இதை தொடர்ந்து வந்து அவங்க ஒரு அரசியல் பொலிட்டிக்கலில் கோசமாக வச்சுருக்காங்களே தவிர ஒரு ஆய்வினுடைய அடிப்படையில் சொல்லலை. தங்களுடைய பிள்ளைகள் வந்து இந்தி எல்லா சிபிஎஸ்சி பள்ளியிலும் படிச்சுக்கிறாங்க. முரசொலை மாறன் இந்தி எதிர்ப்பாளர், தயாநிதி மாறன் இந்தி படிச்சுக்கலாம், அதனால தான் சீட்டே கிடச்சிது ஆச்சுங்களா, ஆச்சா, ஸோ படிச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி இரட்டை நிலைகள், மூன்று நிலைகள், நான்கு நிலைகளை திமுக எல்லா விஷயத்திலையும் கையாளும். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் மட்டும் பணியாற்றுவதற்கு தமிழ் போதும், இந்தியா முழுமையிலும் பணியாற்றுவதற்கு இந்தி நிச்சயம் அவசியம், சர்வதேச அளவுக்கு போவதற்கு வந்து ஆங்கிலம் மிக அவசியம். எனவே இந்த மூன்று மொழிகளையும் கற்பதற்கு உண்டான கதவுகள் திறக்கப்பட வேண்டுமே தவிர, அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டுமே தவிர, அந்த வாய்ப்புகளை மூடக்கூடாதுங்கிறது தான் நடக்கிறது. திமுக இந்த கோரிக்கையை எடுத்தால் நிச்சயமாக தோல்வியிடும். நார்த்துக்களை கேட்டு வருகிறோம். ஒரு மிகப்பெரிய தீங்கை வந்து திமுகவும் அதை தொடர்ந்து அதிமுகவும் செய்தார். அதிமுகவுக்கு அதில் வந்து முழுமையாக ஈடுபாடு கிடையாது. ஆனால் திமுக ஒரு குரல் கொடுக்கறதுனால நம்மளை எங்கே வந்து பப்ளிக் மத்தியில் உத்தரவு உத்தரவாங்களோ தான் இவங்களும் சேர்ந்தது குரல் கொடுக்குறாங்க. ராஜீவ்காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு இந்தியா முழுமைக்கு அமர்ந்த ஒரு முக்கியமான, அதாவது வந்து நவோதயா பள்ளி, ஒரு பள்ளிக்கு 5 கோடி ரூபாய் செலவில், நல்லா கவனமாக கேட்டுக்கணும், இந்தியா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பள்ளி, உண்டு உறைவிட பள்ளி, ஹாஸ்டல் வசதியோட அந்த பள்ளிகளை ஒரு மாவட்டத்தில் கிராமத்துக்குள், நகரத்துக்குள் அல்ல, கிராமப்புற மாணவர்கள் பயிலுவதற்காக உண்டு உறைவிட பள்ளிகளை இலவசமாக அந்த பள்ளிகள் துவக்கப்பட்டது. அதுக்கு மாநில அரசு எதுவுமே செலவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இவருடைய தவறான கொள்கையின் காரணமாக அந்த நவோதய பள்ளிகள் தமிழகத்தில் வர முடியாமல் போயிடுச்சு. 30 வருஷம் 33 வருஷம் வரல. அந்த பள்ளியில் வந்து கிராமப்புற மாணவர்கள், எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் படித்திருப்பார்கள், இலவசமாக படிச்சிருப்பாங்க. அவங்க அந்த நீட்டில் இதை விட நல்ல மோசமான தேர்வு இருந்தாலும் கூட அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்க முடியும். இதுபோல் எல்லா தமிழர்களுடைய எல்லா வாய்ப்புகளையும் இவர்கள் வந்து இவங்களுடைய தவறான கொள்கையை தமிழக மக்கள் மீது திணித்திருக்கிறார்கள். எனவே நான் சொல்கிறது, நான் இந்திய வா வானு ஒன்றும் வரவேற்கிறதுக்கெல்லாம் நான் போல், ஐயா இந்தியை ஏன் படிக்கக்கூடாது, விருப்பப்படுறவங்களே நீ தடுக்காதீங்கிறது தானே. ஒரு பள்ளிக்கு ஒரு ஒரு பள்ளி இருக்குது, அரசு பள்ளி இருக்குது, இந்தி கிளாஸுக்கு விருப்பப்பாருங்க போய் படிச்சுக்கலாம்னு ஒரு நேரத்தை வச்சுதுங்க. இதில் எங்கே திணிக்கிறதுக்கு இருக்குது? இந்தி நீங்கள் வந்து இந்தியனுடைய கான்ஸ்டியூஷன் போய் மாற்ற போறீங்களா? நீங்கள் டெல்லியினுடைய தலைநகரம் மாற்ற போறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. தமிழ்நாடு தனி தமிழ்நாடு வாங்க போறீங்களா? அதெல்லாம் நடக்காது ஆச்சுங்களா, அது அவசியம் இல்லை. நீங்கள் அதுக்கு உண்டான நேரம் காலத்தையெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து நீங்களே காட்டி கொடுத்துட்டு போயிட்டீங்க ஆச்சு, எல்லாமே கைவிட்டீங்க. தனித்தமிழ்நாடே வாங்கினாலும் கூட இந்தி அவசியம் இன்னும் அதிகமாக கூடுதலான அவசியமாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் அடுத்த ஸ்டேட்டோட லிங்க் பண்ண முடியும் ஆச்சுங்களா. தனித்தமிழ்நாடே வந்தாலும் கூட இந்தி இல்லாமல் தனித்தமிழ்நாடு இயங்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பூகோளத்தில் தான் இருக்கிறோம். எனவே விருப்பப்படக்கூடிய மாணவர்களுக்கு இந்தி கற்றுக் கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகளை நீங்கள் தடுக்காதீர்கள் அப்படிங்கிறத நான் திமுக வைக்கக்கூடிய அப்பீல். அந்த கோரிக்கையால் நீங்கள் 1% வாக்குகளை கூட பெற முடியாது, மாறாக மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழப்பார்கள்.